ஸ்டாக் என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்ன மாதிரி அறிவுங்கிற சாபத்துக்கு ஆளானவன் நீ. என்னோட ஒரே சாபம் நீதான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக இந்த வாலாட்டின்ற படத்தை பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அது என்ன ஒரு வாலாட்டி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நாய் படம், அதாவது நாய் தான் அதில் கதாபாத்திரம் நடிச்சிருக்கும். எல்லாமே ஹீரோ ஹீரோயினி, அதாவது ஃப்ரெண்டு காமெடியன், எல்லாமே ஒரு டாக்ஸ் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. நல்லா அருமையாக நடிச்சிருக்கோம். இப்போ இருக்க ஆக்ட்ரஸை விட அது ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்கும். ஸோ அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எடுத்தோடனே ஒரு நாட்டு நாய் நடந்து வர மாதிரி காட்டுவாங்க. அது ஒரு பாட்டு பாடும், பாட்டோட தான் இன்ட்ரடக்ஷன் ஆகுது. அதாவது ஒரு நாட்டு நாய் மூலியமாக தான் அந்த படமே ஆரம்பிக்குது. அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். பாட்டிலே நிறைய விஷயம் இருக்குது, அதை நம்ம டிகோட் பண்ண தேவை கிடையாது. அது நீங்களே பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக அதை புரிஞ்சிருக்கும். இந்த டாக் தான் அந்த படத்தோட ஹீரோ. அந்த சேவல் வந்து ஃப்ரெண்டு. சேவல்ன்ற ஒரு விஷயம் எதுக்குன்னா, இவங்க கரெக்டாக தான் குறிக்கிறாங்க எல்லாமே, ஆனால் வேறு மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி குறிச்சிருக்காங்க. ஒரு சும்மா ஒரு காமிக் மூவி மாதிரி, அது கிராஃபிக்ஸ் பண்ணாமல் ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய விலங்குகளை வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த சேவல் தான் இவரோட ஃப்ரெண்டு. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய வந்து முருகு ஆற்றல் வந்து சண்டையில், ஆதியில் நடந்த சண்டையில் சேவலை வச்சு போர் செஞ்சுருக்காங்க. அதாவது சேவல் காலில் ரெக்க கட்டி சண்டை போடுவாங்கள்ல, அந்த கத்தி கட்டி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆதியில் நமக்கு உறுதுணையாக இருந்தது சேவல், அதுக்காக தான் அந்த முருகு கூட குறிக்கும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அதை அப்படியே கந்தன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. அதாவது இவனுங்க உருவாக்கி வச்சுருந்த முருகன்ட்ட கொண்டு போய் சேவலா வச்சுட்டானுங்க. மெயின் மேட்ரு இந்த படத்தை எதுக்கு நான் பேச போகிறேன் அப்படின்னா, படம் முழுக்க ஒரு சும்மா ஒரு நாய்களை பற்றி கதையாக இருந்தாலும் இறுதி கட்டத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட மெசேஜ்லாம் இருக்குது. அந்த மெசேஜ்க்காக தான் அந்த வீடியோ. அந்த இந்த டைலாக் மட்டும் கவனிங்க. அவரோட பாக்கி பேமெண்ட்டையும் செட்டில் பண்ணிடுறேன். போனா டெலிவரி பண்ணப்பவே பேமெண்ட் ஜாஸ்தி வேணும்னு சொல்லியிருந்தான். நல்ல பிரீடுக்கு 5000 எக்ஸ்ட்ரா. தெரு நாய்களை பிடிச்சி கொடுப்பாங்கல்ல, அதாவது தெருவில் ஆதரவற்ற நாய்கள், இப்போ ப்ரீடாக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ரீடாக இருந்தாலும் சரி, அதாவது நாட்டு நாயாக இருந்தாலும் சரி, ஹைப்ரீடாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே தெருவில் அனாதையாக தெரியும்ல, அந்த நாயெல்லாம் எடுத்து போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரொம்ப நாளாக நாங்கள் பதிவு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கீங்க நாய்கள் சம்மந்தப்பட்ட. நாய்களுக்கு வெறி பிடிச்சிருச்சு, ஸ்கூலுக்குள்ளே போய் கடிச்சிச்சு, பாட்டியை கடிச்சிச்சு, தாத்தாவை கடிச்சிச்சு, வீட்டுக்குள்ளே ஏறி போய் கடிச்சிச்சு, சிசிடிவிக்கு ஃபுட்டேஜ் பார்த்தீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. நாய்கள் மனிதர்களை தாக்குற நியூஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த நியூஸுக்கு ஒரு ஆதாரம் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். இது சாதாரணமாக நடக்கலை, இது செயற்கையாக நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அதை சினிமாவா எடுத்து கேரளாவில் அவன் படமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதை கொடுத்துடலாம்ண்ணா, நமக்காக இந்த வேலையை செஞ்சு கொடுக்க. கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சிருக்கிற வரைக்கும் எந்த நாய் பிடிக்கிறவன்டா வருவான்? கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சிருக்க ஒருத்தன் நமக்காக வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்குமா அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க, நாய் பிடிக்கிற வண்டி இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த மெடிசன்ஸும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற நம்ம லைசன்ஸ் எப்போ எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நம்மளோட இந்த இல்லீகல் எக்ஸ்பெரிமெண்ட் கூட நாதி இல்லாத இந்த நாய்ங்க மேல பட்டதால தான் தப்பிக்கிறோம். நாதி இல்லாத இந்த நாய்ங்க மேல பட்டதால தான் தப்பிக்கிறோம். நாதி இல்லாத நாய்களை வச்சு ரிசர்ச் பண்றதுனால தான் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு, நம்ம பிசினஸ்க்கு பிரச்சனை இல்லாம இருக்கு. இப்போ நாதி இல்லாத நாயின்னு வச்சுக்கோங்களேன், தெருல இருக்க நாய் யாருக்கு கவலைப்பட போறா? இந்த அனிமல் ரெஸ்கியூஸ் அவங்க ஏதாச்சும் பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா இது பண்ணுவாங்க. ஆனால் மற்றபடி அது பெருசாக இஷ்யூ ஆகாது. இவங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தெருக்குள்ள இருக்க நாய் எல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நாங்க சொன்னா அதை கேட்க மாட்டீங்க. படத்திலே சொல்றாங்க, அதையே கவனிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் கூர்ந்து கவனிங்க. எதுக்கு அவன் கொண்டு வரட்டும்டா? இந்த நாட்டுல பெஞ்சு குழந்தைகளையும் 90 தாண்டின கிழவிகளையும் கடிச்சு கொத்தனது இந்த நாய் தானே? இந்த கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாதாரணமான விஷயம் கிடையாது. இவங்க ஓப்பனாவே விஷயத்த பேசிட்டாங்க. குழந்தைகள் இருந்து வயசானவங்கள வரைக்கும் கடிக்கக்கூடிய நாய்கள் நம்ம பண்ணி விட்ட நாய் தானே, அதாவது இவங்க கொண்டு போய் குத்தி விட்டு அனுப்பிடுற நாய் தானே அப்படின்றது தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இதைத்தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். மைக்ரோ அந்த மூளைய பைத்தியமாக்குறது நாங்கள் சொல்லிட்டோம். இது எப்போவோ பதிவு போட்டாச்சு. வினோத்தனம் ரொம்ப நாள் முன்னாடியே பதிவு போட்டாரு. நாய்களுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறானுங்க, அலைவரிசை மூலமா தாக்குறானுங்க, வேக்சினை குத்தி அனுப்புறானுங்க, அது மூளையை பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தான் அது ஒரு மென்டலாக டிஸ்டர்ப் ஆகி ஓடுற வண்டிக்குள்ள முன்னாடி உழுகுது, போற மக்களை கடிக்குது. அதாவது இந்த ராணி ஆற்றலை பிடிச்சிருக்கவங்களாம் அது கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அது போய் அதை கடிக்க அதை அந்த ஆற்றலை கடிக்க போறேன்ட்டு அந்த மனுஷனை கடிச்சிருது. ஏன்னா நாய்களுக்கு அந்த அளவுக்கு தானே புரியும், புரிதல் இருக்கும். ஸோ அது பண்ணுது. இப்போ என்ன இருக்குது நியூஸ் உள்ளது, நாய்கள் வந்து மனிதர்களை தாக்குது அப்படி நியூஸாக மாறிடுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாயை முடிச்சு விடுவீங்க. இதுதான் அவங்களோட ஸ்கெட்சு. நாய்களை உங்களை கையாலே வச்சு கொள்ள வச்சா உங்களுக்கு கர்ம வினை வரும். அந்த கர்ம வினை வச்சு அவன் உங்களை கொடுத்துருவான். இதுதான் விஷயம். இந்த நாட்டில் பெஞ்சு குழந்தைகளையும் 90 தாண்டின கிழவிகளையும் கடிச்சு கொத்தனது இந்த நாய் தானே? இந்த வாரத்தை மட்டும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இல்லை, இதுக்கு அடுத்த வர வாரத்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது? நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் அலைய விட்டதுங்க. நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் அலைய விட்டதுங்க. இவங்க ஊசி போட்டு அனுப்புற நாய்கள் தான் மக்களை தாக்குது. தெளிவா தானே சொல்றாங்க. நாங்க சொல்றதுதான் டேபுட்டுன்றீங்க, கான்ஸ்பிரசின்றீங்க. ஏங்க உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த இந்த விஷயங்களை பற்றி எவனுமே பேசலைங்க. எல்லாருமே நம்ம கான்ஸ்பிரசி இலுமினாடி கதைலாம் தூக்கி ஓரமாக வைங்க. அதெல்லாம் கோமாளிக்கதை, உங்களை ஏமாத்திருக்கான கதை. ஆனால் உண்மையான விஷயம் பெருசாக போயிட்டு இருக்கு. அதை சொல்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. எங்கள் ஐடபிள்யூ குரூப்பை தவிர்த்து வேறு யாருமே இதை பற்றி பேசுறது இல்லை. அது உங்களுக்கே தெரியும். நாங்கள் எங்கள் குரூப்பை தவிர, அதாவது அந்த ஐடபிள்யூ கீழே இருக்க கிளை பிரிவை தவிர வேறு யாருமே இதை பற்றி பேசுறது இல்லை. ஏன்னா இது அவங்களுக்கு நோக்கமும் கிடையாது. ஏன்னா வணிகம் பண்ண முடியாதுல்ல. இப்போ நாங்கள் சொல்கிற விஷயத்தால மக்களுக்கு பலன் அளிக்கிறதுக்காக பேசுகிறோம். இதில் நாங்கள் சம்பாதிக்கவும் முடியாது, இதில் நாங்கள் எதுவுமே எடுக்க முடியாது.
இதான் உண்மை. எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஓகே நடக்க இருக்கிற விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்ற திருப்தி தான் எங்களுக்கு கிடைக்கும். இதான் உண்மை. இது நல்லா யோசிச்சு பாருங்க. வினோத் என்னை போஸ்ட் போடுறாரு, அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஐடபிள்யூ போ வீடியோ போடுறாரு, என்ன கிடைக்க போகுது? இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன், அப்படி என்ன வியூஸ் கொட்டி கடிச்சு எல்லாரும் அப்படியே சூப்பர் சார் தேங்க்ஸ் சூப்பர் சார்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஏறி, என்ன ஒன்றும் கிடையாது. திருப்தி கிடைக்குது ஓரளவுக்கு, ஏதோ சர்வே பண்ணுற அளவுக்கு மணி ஏதாவது வரும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஏன்னா யூடியூப் பற்றிக்கு எதிர்காலம் தான். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. இது இவ்வளோ விஷயமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த உளவியல் தாக்குதல், இதான் அலைவரிசை தாக்குதல், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் புரிஞ்சுக்கிறது. என்னோடய வீடியோஸ் எங்களோடய போஸ்டெல்லாம் உங்களுக்கு புரியலன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு தெரியுது. நைட் டைமில் அதை வந்து பொறுமையாக கவனமாக கவனிங்க. நைட் டைம் தான் நமக்கான டைம். அப்போ தான் உங்கள் மூளை கொஞ்சம் காமாக இருக்கும். அந்த டைமிங்கில் படிங்க, பாருங்கள், புரியும். அவங்க அதுக்கு பதில் நமக்கு என்ன தந்தாங்க? இங்கே இருக்கிற நியூஸ் சேனல்ஸோட பிரைம் ஸ்லாட். அது தந்தோம் பொலிட்டிக்கல் விருது வேற கொடுக்குது. இதான் விஷயம். இதான் நடந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் நாங்கள் யாரெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இருக்கோமோ அவங்களாம் இங்கே வந்து பெரிய புள்ளிகள், பெரிய பெரும்புள்ளிகளாக காட்டப்படுது. இவ்வளோ இது புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு சிந்திக்கிற கூட நேரம் கிடைக்காது. மதக்கலவர்ன்ற ஒரு விஷயம் வந்தோடனே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நடக்கும், யாராலையும் தடுக்க முடியாது. அது தடுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் மட்டும் முடியாது, எங்களை ஒரு குரூப் மட்டுமே பேசினா சொன்னாலாம் யாரும் புரிஞ்சுக்க போகல. மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறத நீங்கள் கவனிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எதை எங்கே காய் நகர்த்தலான்னு தெரியும். அவங்க விருதுன்னு குறிக்கப்பட்ட ஒரு ஸ்கெச் போட்டிருப்பாங்களே, இந்த அசைன்மெண்ட்டை நீ முழுசாக முடிக்கணும், உனக்கு நாங்கள் இந்த பொருள் கொடுப்போம், அதாவது உனக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அந்த இதை முடிக்கிறது தான் இவங்க வேலை. இவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்களுக்கு தேவை கிரெடிட்ஸ், அதுக்காக அவங்க வேலை பார்ப்பாங்க. இப்போ எப்படி பப்ஜி பிளேயர்ஸ்லாம் ஒரு விளாட்றானுங்களா, விளாண்டு முடிச்சோம்னு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்குறானுங்களே, அது டோப்பமைண்டை உருவாக்கும். மண்டைக்குள்ளே மூளைக்குள்ள டோப்பமைண்டை உருவாக்கும். அந்த டோப்பமைண்டுக்காக தான் மக்கள் ஓடிட்டு இருக்கானுங்க. எப்படி ஒரு ஸ்கூலில் போய் மார்க் எடுத்தாலே கைத்தட்டு வாயில் எழுந்துச்சு நிப்பாட்டு வச்சு, அந்த டோப்பமைண்டுக்காக நல்லா படிப்பான். ஸோ இது மாதிரி தான் மக்கள் ஒரு சின்ன சின்ன ஆசைகளுக்காக ஓடுவானுங்க. அந்த ஆசையை வச்சு இவனுங்க பெரிய பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவ்வளவுதான் விஷயம். அதுல ஒன்னு பிரெக்னன்ட் இருக்கு, டவுட் இருக்கு. ஓ இவனுங்க பிடிச்சிட்டு வந்த நாய்க்கு ஒரு நாய் பிரெக்னண்டா இருக்கு, அதை தனியா கொண்டு போய் ரிசர்ச் பண்றானுங்க. ஏன்? ஏன்னா கர்ப்பம் உருவாகிற டைமிங்கில் தான் அந்த யூனிவர்ஸோட அந்த பிக் பேங் தியரின்ற ஒரு விஷயம் அங்கே நடக்கும். கரு உருவாகும் போது அங்கே ஒரு ஆற்றல், அணு உருவாகிற ஆற்றல் இருக்கு. அது படிக்கிறவங்களுக்கு தெரியும், அறிவு இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த பிரெக்னன்ட் டாக்கை ஸ்பெஷல் ரூமில் கொண்டு போய் வைக்க சொல்லுங்க. அதை நீங்கள் கவனிச்சுனா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நாய்கள் அப்போ சரி ஓகே படத்துக்குள்ளே போவோம். அந்த ரெண்டு நாய் வீட்டுக்குள்ளே இருக்கும். ஒன்று வந்து பிராமின்ஸ் நாய், இன்னொன்று வந்து ஹிந்துக்கள், அதாவது கறி சாப்பிட்ற நாய். இது ரெண்டு நாய் சேர்ந்து ஓடி போகுது வீட்டை விட்டு. இதுதான் கதை. அப்படிதான் அங்கே எடுத்துருக்காங்க. அது ஓடி போகும்போது அங்கே இருக்க ஒரு திருநாய்க்கள், அதாவது இவங்க பிடிச்சி போகிறாங்க இல்லை இந்த கூட்டம், இந்த கூட்டம் அந்த நாயை தூக்கிட்டு போயிருது, அதாவது ஃபீமேல் டாக தூக்கிட்டு போயிருது. தூக்கிட்டு போகிற வண்டியோட சிம்பிளை பாருங்களேன். அது வண்டியை பார்த்தாலும் நாய் வண்டி மாதிரி தெரியல, இவங்களே ரெடி பண்ண வண்டி மாதிரி இருக்கு. அது சிம்பிளை பாருங்க, எக்ஸ் குறியீடு. இந்த போர்டு ஒரு எக்ஸ், அந்த போர்டு ஒரு எக்ஸ். இந்த ரெண்டு எக்ஸையும் சேர்த்தா என்ன? ஃபீமேல் குயின். அதை காப்பாற்றுறதுக்கு இந்த ரெண்டு நாய்கள் போகும், கூட ஒரு திருநாய் கூட சேர்த்துக்கும். இந்த ப்ரீடிங் நாய் கூட இந்த திருநாய் கருப்பு ஒன்று சேர்ந்துடும், அதாவது பிளாக்கின்னு ஒரு நாய் சேர்ந்துடும். இந்த நாய் சேர்ந்து தான் போயிட்டு இருக்கும், ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் அந்த குயினை காப்பாற்றுறதுக்கு, அதாவது பிராமின் நாயை காப்பாற்றுறதுக்கு. அந்த ரிசர்ச் சென்டரில் வேலை பார்க்குற ஒரு பைத்தியம் என்ன பண்ணுதுன்னா, நாயெல்லாம் பிடிச்சி போய் வெறி பிடிக்க வச்சு நாய் சண்டை விடுறாங்க. இதான் ரொம்ப முக்கியமானது, கவனிங்க. அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குறன்ற பேரில் நல்லா இருக்க நாய்க்கு வெறி பிடிக்க வச்சு அதை சண்டை கொண்டு போகிறாங்க. அவன் ஒரு ஃப்ரீக்குவன்சி அந்த கழுத்தில் மாட்டி வைப்பான், அதை அமுக்குனா அந்த நாய்க்கு வெறி பிடிக்கும். அந்த ஃப்ரீக்குவன்சின்ற காட்டகுதியில் 51 இருக்கும், கூட்டினா 6 அளவரிசைன்னு நாங்கள் எத்தனை நாள் சொல்லிகிட்டு இருக்கோம். இது எப்படி அவனுக்கு தெரியும், இல்லை எங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நாள் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நாங்கள் சொல்கிற விஷயம் எப்படி ஒரு படத்தில் வந்துட்டு இருக்கு? விஷயம் தெரிஞ்சு நாங்கள் சண்டை போட்டு தான் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. கத்தி இன்று ரத்தம் இன்று யுத்தம் ஒரு இதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கத்தியுமில்ல ரத்தம் இல்லாமல் நாங்கள் ஒரு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு புரியாது. நாங்கள் அதில் ஜெயித்தாலும் உங்களுக்கு புரியாது, தோத்தாலும் புரியாது. தோத்துட்டோம்னா நீங்கள் அடிபட்டு சாப்பிங்க, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இவ்வளோதான் விஷயம். இது எங்களுக்கு கிரெடிட்ஸும் கிடைக்காதுங்க. இதான் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிரெடிட்ஸும் கிடைக்காது. நாங்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு யாரும் ரிவார்டு தரப்போறதில்லை, யாரும் பாராட்ட போகிறதில்லை, எதுவுமே பண்ண போகிறதில்லை. எங்களுக்கு கிடைக்கிற பட்டங்க தெரியுமா? கான்ஸ்பிரசி தேரி, டேபு டாபிக்கு, பைத்தியம், கோமாளி, இதுதான் சொல்லுவானுங்க. சொந்தமே வீடு அப்படிதான் சொல்லுவோம். எங்களை நல்லாவே தெரியும் என்ன நடக்குதுன்னு. எங்களுக்கு தெரியும் சுற்றி உலக ரகசியல் என்ன நடக்குது, யார் என்ன நகர்த்துறான், எவன் எங்கே வேலை பார்க்குறான், மக்களை எப்படி அடிமைப்படுத்துறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது பாவம் என்ன பண்ணுறது. நீங்கள் என்னைக்கு தெரிஞ்சு வரீங்களோ அன்னைக்கு நாங்கள் இங்கே இருந்தால் தான் இருப்போம். உங்களுக்கு புரியாது, நாங்கள் எங்கள் டைமிங் முடிஞ்சோடனே மேலே போயிருவோம்ல, அப்புறம் அடுத்த சொல்லிச்சில நாங்கள் மிளந்து இப்படி மாற்றி மாற்றி நடக்கும். இது உங்களுக்கு புரிய கஷ்டம் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். பஞ்சாப் சிங் இங்கே உள்ள வருவார்.
அந்த நாய் சிட்டெல்லாம் முடிஞ்சு வந்து நாய் வந்து அங்கே தப்பிச்சு வந்துடும். அப்புறம் தான் இவங்க டீம்ல சேர்ந்துடும். அது வேற விஷயம், அது அப்புறம் பேசலாம். மெயின் மேட்ரு, இந்த நாய் கிளைமேக்ஸ் வரும்போது இந்த நாயெல்லாம் காப்பாற்றிட்டு அந்த பிரீட் நாயும் அந்த தெரு நாயும் சேர்ந்து இந்த நாயெல்லாம் காப்பாற்றி வெளியே கூட்டி போயிட்டு இருக்காங்க. கூட்டி போகும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த எனிமி வந்துடுறான். இந்த எனிமியை சண்டை போடும்போது அந்த டாக் இவன் வெறி பிடிக்க வச்சான்ல, அந்த டாக் வந்து இவனை தாக்குறதுக்காக அப்படியே ஹீரோ மாதிரி காட்டுவாங்க. அந்த ஹீரோ என்ட்ரி வரும்போது இந்த எனிமி இருக்கான்ல, அவனை காட்டும் போது அவன் எந்த சைடு தழும்ப தொட்டு பார்க்குறான் பாருங்க. இந்த நாய் தாக்கப்பட்டது எந்த சைடு தழும்பு இருக்குன்னு பாருங்க. ரைட் சைடு தெரியுதா உங்களுக்கு? இது சூரியன், சந்திரன். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், அந்த வீடியோவும் கிளிப்பை கடைசி போடுறேன். இந்த ரெண்டு கண்ணுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்கிறேன். கண்ணு ரெண்டு வேற வேற விஷயம், பிரெயினுக்கும் வேற வேற விஷயம். அதுக்கு ரெண்டுமே நுணுக்கமாக சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ கிளிப்பை கடைசி போடுறேன். இந்த கருப்பு நாய் வந்து இவங்களை காப்பாற்ற வரப்போ ஒரு வண்டியில் அடிபட்டு இறந்துரும் அப்படின்னு காட்டுவாங்க, ஆனால் இறக்காது. கிளைமேக்ஸில் அதான் ஹீரோவாக மாறும். அதாவது உங்களுக்கு கிளைமேக்ஸில் சொல்கிறேன், இந்த விலங்குகள் நல வாரியத்துறை அனுப்பின துக்கடா நோட்டீஸுக்கெல்லாம் பயப்படாது நான் இல்லை. அவங்களோட மைண்டை பாருங்களேன், இந்த விலங்குகள் அமைப்புகள் சண்டை போடுவாங்கள்ல, என்னமா நாங்கள் நாய்களை குடும்பம் படுத்துறீங்களா வருவாங்கல்ல, அது ஒரு போலி கூட்டம் தான், இவங்களை உருவாக்கின கூட்டம் தான், பல விஷயங்கள் இருக்குது. உண்மையான கூட்டங்கள் ஒரு சிலவங்க கத்துவாங்கல்ல, அவங்க இவங்களுக்கு தொந்தரவாக தான் இருப்பாங்க எப்பயுமே. அந்த அனிமல் ரெஸ்கியூஸ்லாம் கொஞ்சம் தொந்தரவாக தான் இருப்பாங்க. அதுக்கு தான் பேசிகிட்டு இருக்காப்ல அந்த வார்த்தை, இன்னொரு வார்த்தையை கவனிங்களேன். அது மட்டும் இல்லை, கடிச்சாலும் கடிக்கலானாலும் தெருவில் அலையிற நாய்களான கொல்லாமல் விட மாட்டேன். நாய்கள் மனிதர்களை கடிச்சாலும் கடிக்காட்டியும் இந்த நாய்களை நான் அழிக்காமல் விட மாட்டேன்றாரு. நாய் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ தொந்தரவாக இருக்குது யோசிங்க. அதோட விளைவுகளை சந்திக்க இந்த எல்லைக்கு நான் போக தயாரா இருக்கேன். விலங்குகளுக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்காக போராடவும் இங்க ஆளுங்க இருக்காங்க. விலங்குகளுக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்காக போராடவும் ஆள் இருக்காங்க. யார் இருக்கா அவங்களுக்கு போராடுறதுக்கு? அவங்க இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எப்பயுமே இருக்குது. அந்த கூட்டம் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இதாக விஷயம், அது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். என்ன பண்ண, நாங்கள் ஓப்பனாக வந்து பேசிகிட்டு இருக்கோம், அவங்க ஓப்பனாக வரமாட்டாங்க. இந்த மாதிரி கோமாளிகளை வச்சு தான் படப்பானுங்க, அந்த மெசேஜ் அவங்களுக்கு கடத்துவாங்க. அவங்க வெளியே வரவே மாட்டாங்க, பயந்தவங்களை பயிருங்க. நாயினால அவங்களுக்கு அவ்வளோ பயங்க. ஏன்னு யோசிங்க, நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நாயினா அவங்க பயம். ஏன்னா ஃப்ரீக்குவன்சி வேறு, நமக்கும் முன்னோர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு புரோக்கர்னு சொல்லாமல் அந்த புரோக்கர் வேலை பார்க்கறது நம்ம நாய்கள் தான். அதுக்கு தான் நமக்கு ஒரு கீன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேட் வேன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். அந்த ஒரு கருப்பி வளர்க்குற ஒரு அக்கா இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டில் தான் போய் தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க இந்த ரெண்டு நாய்கள். அதாவது வீட்டில் ஓடி வந்தாங்கல்ல, ஓடி வந்து இவங்க வீட்டில் தான் குடியிருப்பாங்க. குடியிருக்கும்போது என்ன கேட்பாங்க, ரெண்டு நாய் வளர்க்க முடியல, ஒரு நாய் நீ வளர்ந்து சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் அக்கா கேட்குறாங்க. அந்த முஸ்லீம் அக்கா சொல்கிற வார்த்தை தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒரு நாயை உன் வீட்டில் வச்சுக்கிறியா இஷ்யூ? வீட்டில் கொஞ்சம் கேட்டு சொல்லு. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, உனக்கு தெரியும்ல எங்களுக்கு இதெல்லாம் ஹராம, உனக்கு தெரியும்ல எங்களுக்கு இதெல்லாம் ஹராம. அவன் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்களா, எங்களுக்குலாம் அது ஹராம், அதாவது பாவ செய்யலாம், பண்ண மாட்டோம், எங்களுக்குலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனா அந்த அக்காவோட மைண்ட் செட்ட பாருங்களேன், இல்லைண்ணா எனக்கு என்னப்பா யாருக்கும் பிடிக்குமே, இதுங்களை பார்த்தா இது ரெண்டையும் எங்கேயும் விட்டுறாத. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அவங்க சொல்லப்பட்ட இந்த கோட்பாடை முழுசா நம்புறாங்க, அது படி போறாங்க. நான் அவங்கள்ட சொல்லி இந்த ஞாபகம் இருக்கா, சிப்பாய்கள் நேரம் மட்டும்தான் போக முடியும், எங்கிட்ட இங்கிட்டு போக மாட்டாங்க, நேரா போவாங்க, கடிவாளம் கட்டின குதிரை தான் அவங்க அப்படின்னு சொன்னேன்ல. இந்த விஷயம்லாம் அங்கங்க துணுக்குகள் தான் இருக்கும். நான் நிறைய வீடியோஸ்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோஸும் வரிசையா பாக்குறவங்களுக்கு தான் அந்த கனெக்ஷன் புரியும். திடீர்னு உடல் வந்து பார்த்தா புரியாது, திருப்பி பழைய வீடியோ வந்து வரிசையா பாருங்க, அப்பதான் புரியும். எல்லாத்தையும் ஒரே வீடியோ சொல்லணும்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 நாள் ஒரே இடத்துல உட்காந்து பேசினாதான் முடியும். நம்ம கறிக்கு ஒரு தொடையா இருக்கும்ல, எதுக்கு எனக்கு தேவையில்ல, வேணா நீங்க கூட்டிட்டு போங்க. இவர் தான் கிளைமேக்ஸ்ல ஹீரோவா மாறுவாரு. நாட்டு நாயை வந்து ஆர்மியில சேர்த்திருக்காங்க இப்ப ரீசெண்டா, சர்ச் பண்ணி பாருங்க, கடைசி நியூஸ் போட்டு வர்றேன். இன்னொரு மேட்டர் என்னன்னா, நாய்களை உளவியல் தாக்குதல் எப்படி பண்றாங்க மனிதர்கிட்ட அப்படின்றது ஒரு நியூஸ் வரும். அந்த நியூஸை கவனிங்க, எது நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் அலைய விட்டதுங்க, எது நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் அலைய விட்டதுங்க. அவங்க அதுக்கு பதில் நமக்கு என்ன தந்தாங்க, இங்க இருக்கிற நியூஸ் சேனல்ஸோட பிரைம் ஸ்லாட், அது தந்த பொலிட்டிக்கல் மைலேஜ். கிடைக்க போறது அடுத்த வருஷத்தோட பத்மஸ்ரீ, அதையும் வாங்கிட்டு தாண்டா அப்பா அந்த வேலையை நிறுத்துவேன். பாசி என்னாச்சு, 3 ரெடி. இப்படிதான் மனுஷங்களை உளவியல் தாக்குதல் பண்ணுறாங்க நாய்கள். ஒரு சிலவங்களுக்கு நாய் வந்து நார்மலாகவே ரோட்டு நாய் பிடிக்காது, அது ஒரு மாதிரி சொறி பிடிச்சிருக்கும், அது பார்த்தாலே ஒரு மாதிரி, அப்புறம் அது உங்களுக்கு பிடிக்காது, நிறைய பேர் பிடிக்காது இயல்பாகவே. அவங்களுக்குலாம் இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அந்த நாய்கள் வந்து இவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கிட்டு போக சொல்லுவாங்க, நாயெல்லாம் பிடிச்சி போங்கன்னு சொல்லி இவங்களே சொல்லுவாங்க. அந்த பாவ செயலுக்கு அவனுக்கு கண்டிப்பாக அளந்து வணங்க. இப்போ நாய்களுக்கு சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் போடுறேன் பாருங்கள்.
நாய்களை ஆர்மியில் சேர்க்குறாங்க. முக்கியமான புள்ளிகளுக்கெல்லாம் அது சப்போர்ட்டாக இருக்குது, அதாவது பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் தெருக்கில் தெரிய நாய்களை நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களும் அந்த நாயை கூட வச்சுருக்கான், விஷயம் தெரியாத நம்மளுக்குள்ள கொண்டுகிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு தான் சொல்கிறேன்ல, ரகசியம் தெரிஞ்ச கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த கம்மியான கூட்டம் சொன்னால் பெரிய மெஜாரிட்டி பீப்புள் கேட்பாங்களா? ஏன்னா பல ஆண்டு காலங்களாக உளவியல் தகவல் பண்ணி இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஒரு சர்க்கிள்னு உங்களை வாழ வச்சிருக்கானுங்க. உங்கள்கிட்ட போய் உண்மையை சொன்னால் எப்படி புரியும்? இதெல்லாம் இல்லைங்க, இந்த கோட்டில் அழிச்சிட்டு முதர்ந்து கோடு போடுங்கன்னா எவனா கேட்பானா? கேட்க மாட்டான், கஷ்டம். திங்க் பண்ணுறவன் கொஞ்சம்னா இந்த திங்க் பண்ணுறவன் தான் இந்த பக்கம் வருவான். அவன் யோசிப்பான், அவனை சுற்றி இருக்கவனை அவன் காப்பாற்றுவான். இவ்வளோதான். இந்த டைம் குரூப்பில் எல்லாரையுமேலாம் ரெஸ்கியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சவன் புரிஞ்சுப்பான். விஷயத்தை தெருங்க, நிறையா விஷயம் நீங்களே தேடினா தான், நீங்களே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் தான் புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் நானே வந்து ஒரே வழியில் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. தன்னால் போய் உணர்ந்தால் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். உலகம்னா ஒரு திசையில் போயிட்டுருக்கோம். நம்ம எப்பயுமே சரியான திசையில் போகணும். தனியாக போனாலும் சரியாக போகணும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ஆலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க 2000 பேர் 3000 பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்ஸ் என்னமோ 200 தாண்ட மாட்டுது. அப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா, புரியாதவங்க தயவு செய்து லைக் போடாதீங்க. இந்த வீடியோ புரிஞ்சவங்க கண்டிப்பாக லைக் போடுங்க. அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன், 3000 பேர் பார்த்தாலும் அதில் புரிஞ்சுக்கிறவங்க 200 பேர் தான் இருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ அதுக்கு ஈக்குவலாக லைக் வந்துச்சுன்னா நான் புரிஞ்சுப்பேன் எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு. சும்மா பார்த்துட்டு பார்த்துட்டு கடந்து போகிறதுக்கு ஒரு லைக் கூட போட முடியல, அவனால லைக்கை போட்டுவிடுங்க. என்ன நல்லா பார்த்துக்கோடா, என்ன தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது.